இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து எம் என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குண நலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம விவரமாக பார்க்கலாம். எம் என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் பாதுகாப்பு உணர்வை தருபவராகவும் இருப்பார்கள். மேலும் இவர்கள் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஏற்றவர்களாகவும் இருப்பார்கள். கடின மன உறுதியோடு வாழ்வார்கள். பாதுகாப்பாக வாழ நினைப்பார்கள். இவர்களுக்கு எப்போதும் தங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்ட யோசனை பற்றியே இருக்கும். மேலும் புதிய முயற்சிகளுக்கு தயக்கம் காட்ட மாட்டார்கள். நல்ல நெறிமுறைகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இந்த எம் என்ற எழுத்தில் பிறந்தவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவர்கள் அதிகம் தன்னம்பிக்கை கொண்டவர்கள். இதனால் வாழ்வில் நிறைய வெற்றிகளை காண்பார்கள். பொதுவாக இவர்கள் வேலை சார்ந்த மக்கள் மற்றும் இவர்கள் செய்யும் அனைத்திற்கும் மனதில் திட்டம் போட்டுதான் செய்வார்கள். இந்த எழுத்தின் பெயரை ஆரம்பமாக கொண்டவர்கள் மிகவும் நேர்மையானவராகவும் இருப்பார்கள். நம்ப தகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். யாராவது இவர்களின் எல்லைகளை மீறினால் ஆக்ரோஷமாகி கொந்தளிப்பார்கள். மேலும் இவர்களது பொறுமையை மட்டும் யாரும் சோதித்து பார்க்க நினைத்தால் அவர்களது கதி அவ்வளவுதான். இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு விரைவில் முடிவெடுக்க மாட்டார்கள். நன்கு ஆலோசித்து முழு விபரங்களையும் தெரிந்த பின்பே எந்த ஒரு முடிவையும் எடுப்பார்கள். இவர்கள் காதலில் எளிதில் விழ மாட்டார்கள். அப்படியே யாரையாவது காதலித்தாலும் இவர்களின் காதல் உண்மையாக இருக்கும். தங்களது உணர்வுகளை எளிதில் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். முக்கியமாக அவ்வளவு எளிதில் யாரிடமும் பழக மாட்டார்கள். இவர்களும் சற்று கூச்ச சுபாவத்துடன் தான் இருப்பார்கள். அதோடு ரொமான்டிக்கானவர்களும் கூட. இது இவர்கள் வாழ்க்கையில் நல்ல கலைஞர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் தனக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்வார்கள். இவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். இவர்கள் தன் கையே தனக்குதவி என்று எண்ணுவார்கள். அந்தஸ்தும் மேலான பதவியும் இவர்களுக்கு தேடி வரும். நுட்பமான அறிவும் ரசிக்கும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.